ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்திரன் எஃப்எம் 94.6. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி என்ன ஆச்சு வித் மீ ஆஜி நிஷா. இன்னைக்கு நம்ம ஷோவில் என்ன ஆச்சுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நம்ம ரேடியோவில் நம்ம அரசியல் பிரமுகர் ஐயா அமுதன் நம்ம இன்டர்வியூ எடுத்திருந்தோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன். ரொம்ப போல்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசியிருந்தாரு. ஆனால் அவர் பேசுறதெல்லாம் பொய், பித்தலாட்டம், லொட்டு, லொசுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நபர் நமக்கு ஒரு பதிவு அமைச்சிருந்தாரு. அந்த பதிவு உங்களுக்காக இப்போ இதோ. விவசாய மக்களுக்காக இந்த அரசு நிதி ஒதுக்க சொல்லி மத்திய அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சு மனு கொடுத்துருக்கோம். காவிரி தண்ணி அவங்களையும் அனுப்ப சொல்லி மனு தாக்கல் பண்ணதில் உயர்நீதிமன்றம் அணைத்திருக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. கடந்த 30 வருஷத்தில் 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000 மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 167,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுமா? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கிறாங்க. உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. என்ன இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரம் டாக்டர் இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லாமல் மருத்துவத்துக்கு தேவையான அனைத்து கருவிகளும் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நம்ம நாட்டோட நம்பரான அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. என்ன காரணம் கேட்டால், 2 வருஷம் அதை சப்ளை பண்ணுறாங்க, பணம் பாக்கி. இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, 4 பேர் செத்தே போயிட்டாங்க. கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்லை. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கழிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் போய் பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தா பயன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது நம்மள எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போறோம்? எல்லாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறோம். முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக கத்துக்கணும் நம்ம, அப்பதான் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பதிவுலாம் நம்மளால போட முடியும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு புரிதலுக்கு வரணும், அப்பதான் நம்ம வாழ முடியும், இந்த நாடும் முன்னேறும்.